ராகமாலா கிச்சன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மனிதனின் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து, கால்சியம் சத்து, கார்போஹைட்ரேட், புரோட்டீன், இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்த, விட்டமின் ஏ, விட்டமின் பி, சிங்க் நிறைந்த ஒரு அற்புதமான படைப்பு முருங்கைக்காய். மலச்சிக்கலை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி முருங்கைக்காய் இந்த சீசனில் எல்லார் வீட்லேயுமே நிறைய காய்ச்சி கிடக்குது. நண்பர்கள், அன்பர்கள், சொந்த பந்தங்கள்லாம் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. இன்றைக்கி முருங்கைக்காய் வைத்து பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முருங்கைக்காய் பொரியலுக்கு இந்த மாதிரி காய் கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டு வேக விடணும். இதுக்கு நல்ல ஒரு பவுடர் வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக ஒரு பவுடர் நம்ம தேவைப்படுது. 2 டேபிள்ஸ்பூன் உளுந்த பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் பொரியலோடு சேர்த்து நம்ம ஒரு சூப் குடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ நல்லா முருங்கை வெந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் தண்ணி வந்து மிச்சமாக இருக்குது. இதை நம்ம வந்து பொரியல்லையும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் சூப் குடிக்கணும் போல் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியை வந்து நல்லா வடித்து எடுத்துட வேண்டியதான். இப்போ முருங்கைக்காய் தனியாக எடுத்தாச்சு, இந்த தண்ணியை நம்ம வந்து வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இப்போ 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளார் அல்லது சத்து மாவு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு நம்ம வந்து முருங்கைக்காய் வேக வச்சுருந்த தண்ணியில் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக வெள்ளைப்பூண்டு நான் நசுக்கி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் பெருங்காயம், அதோட நம்ம கொஞ்சம் சீரகப்பொடியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கொதித்த உடனே நமக்கு முருங்கைக்காய் சூப் ரெடி ஆயிரும். ஏற்கனவே நம்ம வந்து முருங்கைக்காயில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நல்லா கொஞ்சம் சூடு ஏறின உடனே ரொம்ப கொதிக்கணும்னு நமக்கு தேவையில்லை. அதாவது கார்ன்ஃப்ளாரோ சத்து மாவோ நம்ம சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் பதத்துக்கு வந்த உடனே நம்ம எடுத்துகிட்டு மல்லியலை தூவிட்டு நம்ம எடுத்து பரிமாறிட வேண்டியதான். இதில் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரே ஒரு டிராப் வந்து லெமன் ஜூஸ் பிழிஞ்சு, உங்களுக்கு விருப்பம்னா அது பிழிஞ்சிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக 2 டிராப்ஸ் மட்டும் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கிட்டோம்னா செமையான முருங்கைக்காய் சூப் ரெடி ஆயிரும். இது நல்லா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 11 மணிக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா தொப்பையை குறைக்கும், மலச்சிக்கல் பிரச்சனைகள் வராமல் இருக்கும். ரொம்ப சத்து நிறைந்த முருங்கைக்காய் சூப் கூட நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து முருங்கைக்காய் பொரியலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் கடுகு உளுந்த பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்க ஆரம்பித்த உடனே தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கணும். ஏற்கனவே நம்ம வந்து முருங்கைக்காய்க்கு உப்பு சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் என்னோடய ஸ்பெஷல் சோம்பு பொடி சேர்த்துருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும். சோம்பு பொடி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து பூண்டு 4-5 பல் பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கோம். இதில் நல்லா தண்ணி தொளைச்சி விட்டு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய தண்ணி நம்ம இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ சூப் நம்ம செஞ்சு சாப்பிட்டதுனால இப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நம்ம இதை கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு ரெடி பண்ணிட்டோம்னா நம்ம பெரட்டி விடும்போது முருங்கைக்காய்க்கு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு நான் வந்து சேர்த்துருக்கேன். முருங்கைக்காயும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம் இது நல்லா வறுத்து வச்சுருந்தோம், அதை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வந்து முருங்கைக்காயை அதில் கோட்டிங் ஆகிற மாதிரி, இந்த பவுடர்லாம் நம்ம சேர்த்துருக்கோம், அது நல்லா கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அடுப்பில் இருக்கட்டும். இப்போ முருங்கைக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக நம்ம வந்து 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரே 1 நிமிஷம் பெரட்டி விட்டுட்டோம்னா சுவையான முருங்கைக்காய் பொரியல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சத்து நிறைந்த ஒரு முருங்கைக்காய் பொரியல், அதோட முருங்கைக்காய் சூப்பும் நமக்கு ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.